அஸ்ஸலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜாமீன் ஹாஸ்டலில் என்னோடய இஃப்தார் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ரமலான் மாதம் வந்தாச்சு, ரமலான் மாதம்னாலே நம்ம நோன்பு வைப்போம். என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரமலானுக்கு ஹாஸ்டலில் சஹரோ இஃப்தாரும் வச்சது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இஃப்தாரும் சஹரும் வைக்கிறோம். ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸோட நோன்பு திறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதுவே ஒரு தனி ஃபீல் தான் சொல்லணும். ஹாஸ்டலில் எங்கே நோம்பு திறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிட்டோரியில் திறப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மெஸ்லேருந்து ஃபோர்த்து மெஸ் வரைக்கும் நோம்பு திறப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணத்தில் உள்ள அன்னை காலேஜுக்கு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். இந்த ஈவெண்ட்டை பிசிஏ அண்ட் சிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீபக்கிங், குயிஸு, வெப் டிசைனிங், பிபிடி, மல்டிமீடியா, ஆட்ஸாம், பிரேக் த ஸ்டெஸ் இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் 12:00 முடிஞ்சிடுச்சு. சரின்ட்டு பள்ளியாசலுக்கு தொழுவ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ்லேருந்தே பஸ் ப்ரொவைட் பண்ணாங்க பள்ளியாச போயிட்டு வரதுக்கு. பள்ளியாச போயிட்டு வந்து ஈவெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் செம்ம ஜாலியா ஃபன்னா போச்சு. டைம் போனதே தெரியல சுத்தமா. ஃபைனலா ஈவெண்ட் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. அங்கிருந்து நேரம் வந்து கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. திருச்சிக்கு டிக்கெட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்காண்டி. ஃபைனலா ட்ரெயின்ல ஏறியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கூட வந்ததுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கடா, அப்படி தான் இருந்துச்சு என் ஃப்ரெண்ட் ரியாக்ஷனு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு துபாய் மலேசியா சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கூட்டு வந்த இடம் தான் நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள எக்ஸிபிஷன். ஒரு வழியாக டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலாமேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால், 70 ரூபீஸ்க்கு ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லலாம். அவங்களுடைய ஆர்கிடெக்ட், அவங்களோட டிசைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. சரி ஓகே, என்னென்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால், என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆளே காணும். எங்கடா போனானுங்கன்னு பார்த்தா, ரெண்டு பேரும் வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துருந்தானுங்க. சரி, அவனுக்கு இப்போ வரமாட்டானுங்க, நம்ம ரெண்டு பேரும் ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு வந்து ஜெயின் டுவில் ரைடுக்கு போயிருந்தோம். ஸோ ரைடுக்கு போயிட்டு வந்து பயங்கரமான பசி, என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான், இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. அதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது நேராக போய் வாங்கிட்டு அங்கேயே நின்று சாப்பிட்டாச்சு. அப்பளம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீமும் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கேயே என் ஃப்ரெண்டு வந்தான். ஏண்டா எக்ஸிபிஷன் வந்தா சுத்தி பார்க்கலாம்னு பார்த்தா, இங்கேயும் வந்து இவன் என்ன போட்டோ எடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. سبحان الله بكرة وأصيلا الله أكبر الله أكبر الله أكبر
ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஸோட பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தோம். ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவும் வச்சுருந்தாங்க, நான் டெக்னிக்கலாகவும் வச்சுருந்தாங்க. டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீபக்கிங், பிரைன் டீசர், யூஐ டிசைனு, பிளைண்ட் ப்ரோக்ராமிங், டெக்னிக்கல் மீம்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நான் டெக்னிக்கலில் பிஜிஎம் ஃபைண்டிங், ட்ரெஷர் ஹண்ட், அப்புறம் கனெக்ஷனு, ஃபோட்டோகிராஃபி, மெமராக்ஸ், அப்புறம் கேரம் போர்டு, ஃப்ரீ ஃபயர்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக தனியாக ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து டூல் கிட் ஒன்று கொடுத்தாங்க. ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதும் எல்லாம் செப்பரேட்டாக அவங்கவுங்க ஈவெண்ட்டுக்கு போயாச்சு. இந்த ஈவெண்ட்டோட சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிட்டு நைட்டு நாங்கள் டின்னருக்கு வந்த ஹோட்டல் தான் சுவை உணவகம். உள்ள போனோடனே அவங்களோட ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வச்சுருந்தாங்க. என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மெனுவை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ உடனே என் ஃப்ரெண்டு, நீ எது வேணால் ஆர்டர் பண்ணி எனக்கு முதல்ல புரோட்டா வாங்கி கொடு அப்படின்ட்டான். அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பன்னீர் நூடுல், சிக்கன் நூடுல், சில்லி புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பன்னீர் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிக்கன் நூடுல்ஸும் சில்லி புரோட்டாவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. புரோட்டா ஆஸ்யூஷுவல் நார்மலாக தான் இருந்துச்சு. ஃபைனல் டச்சிங்காக சவர்மா சாப்பிட்டு அங்கேயிருந்து கிளம்பியாச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வயர்லெஸ் ரோட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பருணி எங்க போற? நானா? பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒயோலா பீஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஸ்டோர் கீட் பக்கத்தில் உள்ள ஒயோலா பீஸா சாப்பிட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீஸா செஞ்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மஷ்ரூம் பீஸா, இன்னொன்று வந்து சில்லி மஞ்சூரியன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ பீஸா சாப்பிட்டாச்சு, கடைசியாக லாவா கேக் சாப்பிட்லன்னா எப்படி, அதையும் சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாங்களா? ஈவினிங் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தில்லை நகரில் உள்ள சூப்பர் ஸ்டார் பீஸா ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இவங்களோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார் போட்டோ போட்டு பயங்கரமா கலக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மெனுக்கா டிஷஸ் நேம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டாரோடைய மூவிஸ் பேர் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பேட்டை, கபாலி, காலா, மூன்று முகம் இப்படி நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க அவங்க டிஷஸ் பேர் ஃபுல்லாவே. நாங்கள் என்ன பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று முகம் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு.
சரி பீட்சா எப்படி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு கேட்டேன். என் ஃப்ரெண்டு பீட்சா சாப்பிடாம டிவி பார்த்துருக்கோம் இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா எம்ஏ வர்சஸ் ஆர்ச்சி மேட்ச் பயங்கரமாக போயிட்டு மச்சாங்கிறான். டேய் வந்த வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட வச்சாச்சு கடைசியில். சரி வேற என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டப்போ மைல் மேக்ரேட் ஆர்டர் பண்ணலாம் சொன்னான். சரினு ஒரு மைல் மேக்ரேட் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீட்சாவுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் தில்லைநகர் வந்தீங்க அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் பீட்சா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தப்போ ஒரு இடத்துல மட்டும் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பாதாம் பால் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே நிற்கிற கூட்டத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சரி வந்ததுக்கு பாதாம் பால் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவன் உடனே பாதாம் பால் ஆத்திர ஸ்டைலில் பார்த்துட்டு எனக்கு ஒரு பாதாம் பால் ஒரு பிஸ்தா அப்படின்ட்டான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பாதாம் பால் ஒரு பிஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சொன்ன வேகத்துலேயே பாதாம் பிஸ்தாவும் வந்துருச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரெயின் தான் சொல்லணும். அது பாதாமாக இருந்தாலும் சரி பிஸ்தாவாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தப்போ நைட்டு எங்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேரளா மெஸ்ஸை பார்த்தோம். நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா அந்த கேரளா மெஸ்ஸில் சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே அங்கே ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மெஸ்ஸோட ஸ்பெஷலான புரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அப்புறம் பீஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்தாச்சு. வந்த உடனே எல்லாமே காலியாக போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பசியோடு இருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கேரளா மெஸ்ஸோட புரோட்டா பற்றி சொல்லி அவனுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க குருமா வேறு லெவலில் இருந்துச்சு. அது போக பீஃப் வேறு லெவல்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபுல் தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கேரளா மெஸ்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடிக்கிற வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஃப்ரெண்டு ரோட்டே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தான். அவனை நேராக நம்ம டிவிஎஸ் ஸ்டுடியோ பக்கத்தில் உள்ள ஜூஸ் 700 ml கூப்பிட்டு போயாச்சு. உள்ளே போனோன்னு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மெனு ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க வாட்டர் மிலன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டர் மிலன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வாட்டர் மிலன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 rupees. 40 rupees ஒர்த்துன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ என் ஃப்ரெண்டு திடீர்னு கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் தரம் பண்ணுறே அப்படின்னு கேட்டான். என்னடா சேலஞ்ச் அப்படின்னா இந்த ஜூஸை நீ ஒரு நிமிஷத்தில் குடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு சேர்த்து நானே பே பண்ணிடுறேன் அப்படின்னா. இது ரொம்ப நல்லா இருக்கே, நான் சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. கொடுத்த ஒரு நிமிஷத்துலேயே அந்த சேலஞ்சை நம்ம வின் பண்ணியாச்சு. கடைசியில் என் ஃப்ரெண்டு தான் பில் பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் டிவி ஸ்டுடியோ பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட தில்லிநகர் போயிருந்தப்போ இந்த வேஃபல் ஷாப் போட்டோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தில்லிநகர் 5th crossல தான் இருக்குது. சரி என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க மெனுவை பார்த்தோம். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்கோ, ஒயிட் சாக்கோ, ட்ரிபிள் சாக்கோ, டெட் பை சாக்லேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதே ஃபஸ்ட்டு ட்ரிபிள் சாக்கோ தான் வந்துச்சு. ட்ரிபிள் சாக்கோ பற்றி சொல்லியே ஆகணும், மஸ்ட் ட்ரெயின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க மெனுவில் கூட அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மஸ்ட் ட்ரெயின் சொல்லிட்டு. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் சாக்கோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ண டார்க் சாக்கோ வந்துச்சு. டார்க் சாக்கோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு நாங்கள் அடிஷ்னலாக டாப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். மிஷினில் பானிபூரி சாப்பிட்ருக்கீங்களா? ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டு பால் பண்ணி வரைக்கும் போயிருந்தோம். அப்போ தான் அந்த ஷாப்பை பார்த்தோம். நம்மளாம் ஆட்டோமேட்டிக் மிஷினில் வந்து ஐஸ்கிரீம், ஜூஸ், டீ, காஃபி குடிச்சிருப்போம். ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயே வந்து பானிபூரி கொடுக்குறாங்க. ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண பானிபூரி நம்ம கைக்கு வந்துருச்சு.
பாணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். மிளகுலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். மிளகு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து புதினா ட்ரை பண்ணியிருந்தோம், அப்புறம் மல்லி, சீரகம், காரம், இனிப்பு இதெல்லாம் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தோம். எனக்கு பர்சனலாக பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் மிளகு, இனிப்பு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் மிஷினில் பானிபூரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலம் தட்டுவடை சாப்பிட்ருக்கீங்களா? டிவிஎஸ் டோலின் பக்கத்தில் புதுக்கோட்டை போகிற ரோட்டில் இந்த ஸ்பெஷல் சேலம் தட்டுவடை ஷாப் இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க மெனுவை படிச்சு பார்த்தா 30 வெரைட்டிஸ் கிட்ட அவங்க தட்டுவடை வச்சிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் தட்டுவடை சாப்பிட்றதுனால நார்மல் தட்டுவடையே ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த ஷாப்போட ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:00 நைட் 10:00 வரைக்கும். அதே மாதிரி இந்த கடையோட ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஷாப் ஒர்க்கிங்கில் இருக்கும். எவ்ரி சண்டே ஷாப் லீவு. ஷாப்பில் உள்ள ப்ரைஸ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 15-35 தான் இருக்கும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண சேலம் தட்டுவடை ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருக்கு. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண தட்டுவடை வந்துருச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு காரமாக வேணும்னா உங்களுக்கு காரமாக வச்சு கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா நார்மலாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க.